திண்டுக்கல் மாநகரின் முக்கிய வீதிகளில் தீபாவளி பண்டிகையின் இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியுள்ளது. சாலையோர கடைகளில் குவிந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பொருட்களை வாங்கிச் சென்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, சொல்லுங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை எப்படி உள்ளது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமா ஸ்ரீதர், நாளை தீபாவளி பண்டிகை. இன்னும் சில மணி நேரங்களிலேயே இந்த பண்டிகையின் உற்சாக கொண்டாட்டங்கள், வான வேடிக்கைகள் எல்லாம் களைகட்ட போகுது. திண்டுக்கல் மாநகரினுடைய மிக முக்கிய பகுதிகளான மெயின் ரோடு, கிழக்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, மணிக்கூண்டு, கேஎன்ஹெச் ரோடு உள்ளிட்ட மாநகரின் மத்தியில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் இந்த தீபாவளிக்கான இறுதிக்கட்ட விற்பனை தற்போது களை கட்டியிருக்கு. புத்தாடைகள், அழகு சாதன பொருட்கள், பட்டாசுகள், இனிப்பு வகைகள், பரிசு பொருட்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக திண்டுக்கல்லை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று பொருட்களை வாங்க அதிக அளவில் திண்டுக்கல் மாநகருக்கு வருகை தந்துள்ளனர். இன்று மாலை முதலே தீபாவளி பண்டிகை களைகட்ட தொடங்கிவிடும். திண்டுக்கல் மாநகரில் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளில் குவியல் குவியல்களாக ஆடைகள், பெண்களுக்கான வளையல், கவரிங் நகைகள், சுவை மிகுந்த இனிப்பு வகைகள் உட்பட பல்வேறு ரக பொருட்களை குவித்து வைத்து விற்பனை செய்து வருகின்றாங்க. பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் தங்களுக்கு தேவையானவற்றை இந்த இறுதி கட்ட இந்த விற்பனையில் இறுதி கட்ட நேரத்தில் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றாங்க. திண்டுக்கல் மாநகர் பகுதியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் அந்த இடங்களில் போலீஸார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. சாதாரண உடை அணிந்தும் மக்களோடு மக்களாக கலந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மற்றும் திருட்டு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களையும் மது அருந்திவிட்டு வருபவர்களையும் கண்காணித்து வர்றாங்க. சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருது. மெயின் ரோடு, மணிக்கூண்டு உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் இரு சக்கர, மூன்று சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்வதற்கு போலீசார் முற்றிலும் அனுமதிக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த இறுதி கட்டத்தில் விற்பனை பிரதானம், அந்த சாலைகளில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. விற்பனையும் தீவிரமாக நடைபெற்று வருது. நடந்து செல்பவர்கள் மட்டுமே பஜார் சாலைகளில் செல்ல போலீசார் அனுமதித்து வர்றாங்க. இந்த நிலையில் பேருந்து நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் பிரசவ வழியுடன் பெண் ஒருவரை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற 108 ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கி திணறிச்சு. கடந்த சில தினங்களாகவே பகல் மற்றும் மாலையில் பலத்த மழை பெய்தாலும் தற்காலிக கடைகளில் அந்த மழை எதிரொலியாக தற்போது டென்ட் அமைத்து படு ஜோராக விற்பனை செய்து வர்றாங்க. இன்னைக்கு மழை இல்லாததால், காலையிலிருந்தே மழை இல்லை, தற்போதும் மழை இல்லை. இதனால் வியாபாரம், இந்த வியாபாரிகள் அனைவரும் இன்றைக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும், பகலில் இருப்பது கூட இன்று இரவு வரை இரு மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாங்க. நம்பிக்கை தெரிவித்து விற்பனை செய்து வர்றாங்க. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி பாலாஜி.